அனைவருக்கும் வணக்கம் நான் ஜெகநாதன் கேட்டு வயஸ்கூலில் சேனல் நமக்கு சேனலில் பொதுவாக அந்த ஹையர் எஜுகேஷன் அட்மிஷன் பற்றின வீடியோலாம் பார்த்துட்டுருக்குறோம் அந்த ஒரு சில இந்த வெட்டனரி அட்மிஷன் பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச் அண்ட் பிடெக் கோர்ஸுக்கு லாஸ்ட்டு டேட் என்ன கொடுத்துருக்காங்க அப்போ காலேஜஸ் எப்போ ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தை வீடியோவில் பார்ப்போம் இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிவிடுங்க ஆன்லைன் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆன் பண்ணி வைங்க தகவல் பிடிச்சிருந்தால் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள் இந்த வெட்டனரி கவுன்சில் ஆஃப் இந்தியா இதனோடய விசி வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்குது ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணுங்கள் இந்த பப்ளிக் நோட்டிஷன் இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணோன்னா ஒரு பிடிஎஃப் ஃபைலு ஓப்பன் பண்ணலாம் டிஓ லெட்டர் விசி டேட் எக்ஸ்டென்ஷன் டேட்டு எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க எப்படி இருக்குது அப்படின்றத எக்ஸ்டென்ஷன் மீன்ஸ் ஜாயினிங் ஃபார்மாலிட்டிஸு கவுன்சிலிங் இது எல்லா ப்ராசஸும் சேர்த்து தான் ஒரே ஒரு அந்த விஷயம் சொல்லியிருக்காங்க அப்போ அந்த லாஸ்ட்டு டேட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டால் அதுக்கு தகுந்த மாதிரி நாம் ரெடி ஆகிக்கலாம் கரெக்ட் தானே இதுதான் அதனுடைய லெட்டர் இந்த லெட்டர் வந்து எயிட்டீன்த் நவம்பர்லேயும் வந்தது ஆனால் இந்த லாஸ்ட் டேட்டை பற்றி தேர்ட்டித்து செப்டம்பர் ஒரிஜினலாக இருந்தது தேர்ட்டித்து செப்டம்பருக்குள்ளே அட்மிஷன் விசி அட்மிஷன் ப்ராசஸ் எல்லாம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி கண்டிஷன் இருந்தது எப்போ டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கானோ தேர்ட்டி ஃபஸ்ட்டு ஜனவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ இந்த ஜனவரி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருக்கு இல்லையா முப்பத்தி ஓராந்தேதி வரைக்கும் அட்மிஷன் பண்ணலாம் லாஸ்ட்டு டேட்டு இது வந்து லாஸ்ட்டு டேட்டு அதுக்காக அன்றைக்கி தான் போய் பண்ணணும்னு அவசியம் இல்லை லாஸ்ட்டு டேட் வந்து தேர்ட்டி ஃபர்ஸ்ட்டுக்குள்ளார அட்மிஷன் க்ளோஸ் பண்ணணும் அப்போ நம்ம தனுவாசத்தில் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னோம்னா அப்போ எப்போ காலேஜஸ் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த டேட்டுக்காக அப்படின்னு கிடையாது இது ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கு இந்த பொங்கலுக்கு அப்புறமே ஓப்பன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போ அந்த ஃபோர்த் ரவுண்டு கவுன்சிலிங் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க இல்லையா பீடெக் கோர்ஸுக்கு அந்த அதில் கவுன்சிலிங் ப்ராசஸ் ஆறாம் தேதி நடக்க போகுது அப்போ காலேஜஸ் எடுத்து எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் பொங்கலுக்கு அப்புறம் வாய்ப்பு இருக்குது இந்த விசிஏல வந்து ஸ்டே வேக்கன்சி அந்த ரவுண்டை நம்ம முடிக்க வேண்டியது இருக்குது மாப்பப்ப ரவுண்டை முடித்தாச்சு ஸ்டே வேக்கன்சி அது அதை முடிப்பாங்க நம்ம தனுவாசிலையும் அடுத்த ரவுண்டு என்ன வருதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இப்போதைக்கு பிபிஎஸ்சி சீட்ஸ் வந்து அசப்பனாவது பார்க்கும்பொழுது இல்லை வேக்கன்சி இல்லை தனுவாசில் இதில் கொடுத்துருக்குற அந்த விசிஐ நோட்டிஃபிகேஷன் படி ஸோ ஜனவரி தேர்ட்டி ஃபஸ்ட்டு வரைக்குமே அட்மிஷன் ப்ராசஸ் நடக்கலாம் அப்போ நடுவில் ஏதாவது வேகன்சிலாம் கிரியேட் ஆனால் கூட அவங்க அட்மிஷன் நடத்துவாங்க அந்த மாதிரி தான் இப்போ இந்த இன்ஃபர் இன்ஃபர்மேஷன் இருக்குது ஸோ ஆஸ் ஆஃப் நவ் இந்த வீடியோ வர டைமில் பொறுத்த வரைக்கும் காலேஜஸ் ஓப்பனை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் அஃபீஸியலே நான் டிக்ளேர் ஆகலை பட் ஆஃப்டர் பொங்கல் அதாவது ஜனவரி பதினஞ்சில் பதினெட்டு அந்த வாரத்தில் ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதுக்கு தகவலாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தேன் அந்த அப்டேட்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் இருக்கு இது ஒரு விசிஐ அஃபீஷியல் இன்ஃபர்மேஷன் ரிலீஸ் ஆகிருக்கு இதை ஷேர் பண்ணிக்கிறது தகவல் உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் தொடர்ந்து பாருங்கள் தேங்க்யூ